முடியும். ஐஸ் நோங்க இப்போ இன்னைக்கு நோட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரோ டிவெண்ட் கூட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ரேப்பர் வீஸ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்திங்கன்னா வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ அது என்னது அப்படிங்கிறத வந்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்திங்கனா பார்த்து பேச போகிறோம். அண்ட் அது கூட டிசம்பர் 23 ஆரம்பித்து நியூ இயர் வரைக்கும் நம்மளுக்கு வரப்போகிற 5 விதமான ஈவெண்ட்ஸு அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பற்றி பேச போகிறோம் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுறீங்கன்னா ஆல் பட்டன் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் அப்டேட் டெய்லி கிடச்சிரும் ஓகேங்களா. அண்ட் ஃபாலோ பண்ணாங்க மறக்காம பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணியும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னதுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்ன ப்ரோ ரேப்பர் வீசி 21 27 டிசம்பர் வரை போட்டிருக்கு எங்களுக்குலாம் ஒன்றுமே வரல அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட்ரோ டெய்லி போய் எடுப்போம்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து வந்தது வந்த ஒரு அரை மணி நேரத்துலேயே ஒரு மணி நேரத்துலேயே திடீர்னு காணாமல் போயிட்டு என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பக்காமா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அக்கௌண்ட்டுக்கு இப்போ டாப் அப் வேண்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி விட்டுட்டுருக்காங்க ஓகேங்களா. டாப் அப் வேண்டு விடுறதுக்கு பதிலாக ஏதோ பக் ஆகி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரேப்பர் வீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க. அண்ட் அந்த அரை மணி நேரத்துலேயும் ஒரு மணி நேரத்துலேயும் எடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக் தான், இந்த பண்டில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்தவங்களுக்கு லக் தான். ஸ்பின் பண்ண வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுதாங்க. அந்த அரை மணி நேரத்துக்குள்ளேயோ ஒரு மணி நேரத்துக்குள்ளேயோ எடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக் தான் ஓகேங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் இருந்தேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியல. இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்க மாட்டோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக் தான். இப்போ போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஒன்றுமே இருக்காது. அந்த ஹைட்ரோ டிவெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஆனால் இது ஒரு சில பேருக்கு தான் வந்தது, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வரல. ஒரு சில பேருக்கு வந்தும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது இருக்காது ஓகேங்களா. பக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இனி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சின்ன டாப் அப் வேண்டு இல்லைனா அந்த மிஸ்ட்ரி ஷாப் மாதிரி ஏதாச்சும் ஒன்று சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ டிவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த ரேப்பர் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வராது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 23 ஜனவரி 1 வரை என்னென்ன ஈவெண்ட் வருதோ அப்படிங்கிறத அப்படியே வந்து சொல்லியிருந்தேன். கன்ஃபார்மான ஈவெண்ட்ஸ் தான் ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. அது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ இதில் இருந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 22 அதாவது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓனி வீல் இல்லைனா சாரி ஓனி ஏதோ சொன்னாங்க ஓனி வீல் இல்லைனா விண்டர் வீல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதில் இந்த எம்பிஃபை ஸ்கின் அராரா ஓனி எம்பிஃபையும் இந்த மிட் நைட் ஓனி பண்டிலும் பார்த்திங்கன்னா இருக்கும்போது மிட் நைட் ஓனி பண்டிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஃபெக்ட் ஏதோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிடுறாங்க. இது எந்த விதமான ஈவெண்ட்டில் ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம சம்மர் ஸ்பின் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வச்சுருக்கோம்ல அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸ்பெஷல் ஸ்பின் பண்ணது பார்த்திங்கன்னா 40 டைமண்ட், நார்மல் ஒரு ஸ்பின் பண்ணதுக்கு 20 டைமண்ட், அதே 10 ஸ்பின் பண்ணதுக்கு 200 டைமண்ட். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரப்போது உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து காமிக்கும் ஓகேங்களா. என்னை பொறுத்தளவு விட எம்பிஃபை ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக ப்ரையாரிட்டி கொடுங்க, பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு பண்டில் பொறுத்தளவில் அதில் ஏதோ ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுதாங்க ஓகேங்களா. என்ன ஸ்பெஷல் எஃபெக்ட்னு நம்ம கேமுக்குள்ளே வந்து எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் பண்டில் பொறுத்தளவில் நல்லாவே இருக்குது ஓகேங்களா. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிடுறேன். பண்டில் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஸோ அது கூட வந்து எம்பிஃபை ஸ்கின்னு, எம்பிஃபை ஸ்கின்னை பொறுத்தளவில் இப்போதைக்கு நம்மளுக்கு டபுள் ரேட் ஆஃப் ஏர் ஸ்கின் வச்சுருக்கவங்கலாம் நல்லா தான் வந்து விளையாண்டுட்ருப்பீங்க. ஏன்னா எம்பிஃபைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஏர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஏர் ஒரு ஆர்மல் பெனிட்ரேஷன் வர ஷார்ட் ரேஞ்சிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அடிக்கும். அதனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து தான், எடுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த எம்பிஃபை ஸ்கின்லையும் இல்லாத மாதிரி அந்த மீன்லாம் வந்து இங்கே எங்கே வந்து துள்ளிக்கிட்டு இருக்குது. இது பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்கலாம். ஸோ வந்தது நான் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்படி தான் ஒரு இன்டர்ஃபேஸில் வரப்போகுது 22 ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து இது நிறைய பேர் நான் போட்டு விட்டேன் வீடியோ, ஆனால் நிறைய பேர் வந்துங்கன்னா பார்க்கல. டிசம்பர் 25 மிஸ்ட்ரி ஷாப் வந்துங்கன்னா வரப்போகுது ஓகேங்களா. ஸோ மிஸ்ட்ரி ஷாப்பில் பற்றின அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதில் வந்துங்கன்னா என்னால் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. இதில் வீடியோவாக வந்துங்கன்னா காமிச்சிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு என்னென்ன வரும் அப்படிங்கிறத வந்துங்கன்னா கரெக்டாக வந்துங்கன்னா சொன்னேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அந்த மிஸ்ட்ரி ஷாப்பை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியணும்னா அந்த வீடியோ வந்துங்கன்னா பார்த்துருங்க ஓகேங்களா. ஸோ மறக்காமல் வந்திங்கன்னா பார்த்துருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மிஸ்ட்ரி ஷாப் வந்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ 25 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 27 நம்மளுக்கு ஒரு ஃபேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் ஸ்கைவிங்கு ஸ்கைவிங் அனிமேஷனு ஒரு ரேரான ஒரு பண்டில் வந்துங்கன்னா அந்த குக்கி பண்டில் வந்துன்னு இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கைவிங்கில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் ஸ்கைவிங்கில் தான் இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. இந்த ஸ்கைவிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஏரோப்ளைன்லேருந்து வரும்போது உங்களை பார்த்திங்கன்னா பேராஷூட் மாதிரி ஸ்கைவிங் வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விடும். அது பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஸ்கைவிங் வந்து பார்த்திங்கன்னா
ஏரோப்ளைனுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா பறந்து வரும். ஏரோப்ளைன்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டீங்க, டேரெக்டாக அந்த ஸ்கைவிங்லேருந்து தான் வருவீங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கான வீடியோ ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் ஆட் பண்ணுவேன், இல்லைனா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ அது கூடயே ஸ்கைவிங் அனிமேஷன் அதுவும் பார்க்குறதுக்கு வந்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இந்த ஸ்கைவிங்லேயே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இன்ஸ்பெக்ட் பண்ணும்போதோ இல்லைனா இன்வைட் பண்ணும்போதோ வந்து பார்த்திங்கன்னா வரும். அதே மாதிரி காமிச்சிருந்தேன் ஸ்கைவிங் பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸ்கைவிங் நல்லாயிருக்கு. அடுத்து வந்திங்கன்னா அனிமேஷன் பொறுத்தளவுலையும் நல்லா தான் இருக்குது. பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க. ஃபேட்டட் வீலில் வந்து பார்த்திங்கன்னா 4 ரிவார்ட்ஸ் கொடுக்கறதுனால நம்மளுக்கு மேபி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, ஓகேங்களா? டைமண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக செலவாகும். விருப்பம் இருக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கு எடுத்து வந்து பார்த்திங்கன்னா 28-1 ஆல்பைன் ஈவெண்ட் வந்திங்கன்னா ஆரம்பிச்சிடும். இந்த புது மேப்புக்காக ஒரு ஈவெண்ட் வந்திங்கன்னா கொண்டு வராங்க. இது அஃபிஷியலாக வந்தீங்கன்னா சொல்லிட்டாங்க, ஆனால் இன்னும் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிளியராக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. ஆனால் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நியூ மேப் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு ஈவெண்ட் வந்திங்கன்னா நடத்துவாங்க. ஸோ அதை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 28லேருந்து ஜனவரி 1 வரைக்கும் இந்த ஒரு ஆல்பைன் மேப்புக்கான ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது மூலயமாவும் நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் மேப்பை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குமா இல்லை ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலாம். ஆனால் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டாப் அப்மெண்ட்டு தான் கேட்டீங்க. டாப் அப்மெண்ட்டு பொறுத்தளவில் நம்மளுக்கு ரெண்டு இது வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ரெண்டு விதமான டாப் அப்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்க ஒரு இல்லை 3 டாப் அப்மெண்ட்டு சொல்லியிருந்தாங்க அதில் கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருந்தேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கட்டணா ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த ஒரு ரெட் கலர் கட்டணா பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. 200 டைமண்ட் டாப் பண்ணால் இந்த ரெட் கலர் கட்டணா வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஆனால் அது கூட வந்து பார்த்திங்கன்னா 500 டைமண்டுக்கு மேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த குளுவால் இருக்கலாம், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா குளுவால் தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த ஒரு குளுவால் வந்துங்கன்னா இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. குளுவால் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஸோ அது கூடயே இல்லை, இந்த குளுவால் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபயர் ஸ்லாம் அப்படிங்கிற ஒரு புது எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் பொறுத்த டாப் அப்மெண்ட்ஸு. இது வரைக்கும் நாளையிலேருந்து ஜனவரி 1 வரை எல்லா இவெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மான ஈவெண்ட்ஸ் தான். ஸோ மறக்காமல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வரலக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுவோம், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்னும் நல்ல வழியில் சந்திக்கிற வரைக்கும் ஸ்டேட்டியூன்ல இருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.